இன்னைக்கு சாக்லேட் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா, டைரி மில்க் ஒரு பார், முந்திரி வந்து ஒரு அஞ்சாறு முந்திரி, அதில் நான் சாக்லேட்டை வந்து கேரட் சர்க்கிளில் வந்து நான் செதுக்கி வச்சுருக்கேன். இட்லி மாவு வந்து 5 to 6 கரண்டி. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தோசட்டியை அடுப்பில் போட்டு நல்லா சூடாக்கிடணும். சூடாதுனதுக்கப்புறம் அதில் 2 கரண்டி மாவிட்டுக்கலாம். மாவிட்டு நல்லா ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சதுக்கப்புறம் தோசைக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். வீட்டில் வந்து பிள்ளைங்க வந்து சாப்பிடாமல் இருக்காங்க, ஒவ்வொரு நேரம் சாப்பிடுவாங்க, ஒவ்வொரு நேரம் சாப்பிடாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் சாக்லேட் அந்த மாதிரி தூக்கி கொடுத்தீங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதிகமாகவும் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கேரட் சதுக்கல்ல செருக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த சாக்லேட்டை எடுத்து தூவிக்கலாம். நம்மளும் சாப்பிட்லாம், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் நம்மளுக்கு. அதிகமாக சாப்பிட வேணா நான் ஒரு தோசை சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா தூவிருக்கேன் நான் ரவுண்டாக. தூவிட்டு உங்களுக்கு வேணும்னா இது மேலே நம்ம பாதாம் முந்திரி பிஸ்தா போட்டுக்கலாம். நான் முந்திரி மட்டும் போட்டிருக்கேன். அதை நான் அந்த சாக்லேட் வந்து கொஞ்ச நேரம் அந்த சூட்டில் வந்து மெல்ட் ஆகி வரணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தோசை. தோசையும் நல்லா மொறுவலாக இருக்கணும். இப்போ பாருங்கள் நான் மேலே வந்து முந்திரி போட்டிருக்கேன். இப்போ நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து சாக்லேட் தோசை ரெடி ஆகிடுச்சு. அதை நல்லா மூணு பக்கமும் மடிச்சுக்கலாம். சாக்லேட் தோசை பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.